ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஹனார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஹனார்ட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான சுவையம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஹனார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வரும். இப்போது நம்ம சுவையம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு பேனில் தண்ணி எடுத்து சுட வச்சுக்கிடுவோம். அதுலேயே ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கேன். அதே இதிலே சேர்த்து நம்ம லேசாக கரைச்சி எடுத்துக்கிடுவோம். கரைச்சி எடுத்து இதை தனியாக வடிகட்டி வச்சுக்கலாம். இதில் மண் இருக்குங்கிறதுனால தான் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இது பாகு காய்ச்சி தேவை கிடையாது. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கலாம். அதிலே நம்ம கொஞ்சமாக பாதாம் முந்திரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலேயே ஒரு கப் தேங்காய் பொடி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிடுவோம். அதிலேயே கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு பேனில் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். அது நல்லா பபிள்ஸ் வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஒரு கப்பு வெள்ளம் எடுத்திருக்கோம், ஒரு கப்பு தேங்காய் பூ எடுத்திருக்கோம். இது இதுக்கு சரியாக வரும். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா குழையாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை பாசிப்பருப்பில் தான் செய்கிறோம். இது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானதும் கூட. இதை நம்ம சேர்த்து செய்யும்போது ருசி இன்னும் வேறு லெவலில் இருக்கும். பாசிப்பருப்பு குழையாமல் வேக வச்சு எடுத்துக்கிறணும். இதுக்கு நம்ம உதிரி உதிரியாக நல்லா மலர்ந்து வரும்ல, நம்ம கூட்டுக்கெல்லாம் செய்கிறோம்ல, அந்தமாரி இருந்தால் போதும். ரொம்ப குழஞ்சிடுச்சுன்னா இது நமக்கு பிடிக்க வராது. அதனால் நம்ம குழையாமல் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா அதில் இருக்கிற பாகெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதுவே கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது மைதா மாவில் செஞ்சால் நல்லா கிறிஸ்பியாக வரும். கோதுமை கூட நீங்கள் இதில் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் செய்யும்போது. நீங்கள் கீ ஆட் பண்ணுறனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு வந்தால் போதும். இப்போது ரொம்பவே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோம்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நமக்கு வந்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மாவு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதை அப்படியே கூட சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை இந்த மாவில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எடுத்து பொரிச்சுக்கலாம். இப்போ பேனில் ஆயில் ஊற்றி நல்லா சுட வச்சு வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அகலமான பேன் வச்சு நீங்கள் எண்ணெய் ஊற்றி அதில் போகிறீங்க. குறுகலான பேன் வைக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த ஆயிலில் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். நமக்கு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு, ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ மிச்சம் இருக்கிற மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம். இது ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பாரம்பரியமான சுவையம் ரொம்ப ஆரோக்கியமான முறையில் செஞ்சுருக்கோம். இதேமாரி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.